Oh no. Oh my Lord. What? Oh God. Do you know what I mean? I'm so sorry. துபாய், சீனா, ஏமன் இந்த நாடுகளை எல்லாம் தொடர்ந்து இப்போது கென்யாவில் பயங்கரமான ஒரு ஃப்ளட்டு வந்து தாக்கியிருக்கு. இதன் காரணமாக 150க்கும் மேற்பட்ட மக்கள் வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்டு. இது தொடர்பான முழுக்க முழுக்க வீடியோக்கள் எல்லாமே ஸ்பெஷலாக நமக்கு கிடச்சிருக்கு. அந்த ஊரில் தகரப்பெட்டிக்குள்ளே வாழக்கூடிய மக்கள் எப்படி அந்த வெள்ளத்தில் அடிச்சுட்டு போகிறாங்க அப்படிங்கிற காட்சிகள் மட்டுமல்ல, இந்த எல்நினோவினுடைய பாதிப்பால் ஆஸ்திரேலியாவில் கரை ஒதுங்கி இருக்கக்கூடிய திமிங்கிலங்களுடைய காட்சிகள் தொடங்கி நம்ம ஊரில் எலெக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒடிசாவில் பெய்யக்கூடிய புயல், அதன் காரணமாக உருவாகி இருக்கக்கூடிய பெருவெள்ளம், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க உறவுகளே, இது பிரசாத் சிக்னேச்சர். ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நாடுகளில் ஒன்று தான் கென்யா. இந்த கென்யாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பெருவெள்ளத்தை பற்றி தான் இன்றைக்கி முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் கென்யாவை பற்றிய நிலப்பரப்பையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். தமிழ்நாட்டை விட குறைவான மக்கள் தொகை தான், 5.5 கோடி மக்கள் தான் வாழ்கிறாங்க. எல்லாமே தகரப்பெட்டிக்குள்ளே தான் வாழ்கிறாங்க. காஃபி தான் இவங்களுடைய ஏற்றுமதி. அதிகமான அளவில் காஃபி வந்து உற்பத்தியாகக்கூடிய ஒரு இடம், அதை வச்சு தான் இவங்களுக்கு பொழப்பு ஓடுது. மக்களுக்கு பெரிய அளவிலான கல்வி அறிவு கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய விலங்குகள்லாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறத பார்க்குறதுக்கு முன்னாடியே சுற்றுலாவாசிகள்லாம் எப்பா பெரிய அளவில் வெள்ளம் வரப்போகுதுப்பா, எல்லோரும் பாதுகாப்பான இடங்களுக்கு போங்கன்னு சொன்னால் கூட 60 மொழி பேசக்கூடிய மக்கள் அங்கே இருக்காங்க, வெவ்வேறு இனக்குழுக்கள் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியலை, வெள்ளத்தில் சிக்கிக்கிட்டாங்க. இப்போது தகர வீடுகளுக்கு மேலே வந்து அவங்க வெள்ளத்திலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு சில பேர் போய் உட்காந்துருக்காங்க. அந்த தகர பெட்டிகளையும் சேர்த்து கொண்டே போகக்கூடிய வெள்ள காட்சிகளை தான் இப்போ பார்க்க போகிறீங்க. நைரோபியில் மொத்தமாக, அதாவது கென்யாவினுடைய தலைநகராக இருக்கக்கூடிய நைரோபியில் 155 பேர் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற அஃபிஷியல் ரிப்போர்ட் வந்து வெளியாகிருக்கு. இது ஒரே நாளில் பெய்த மழையில் இவ்வளவு பெரிய இறப்பு அப்படின்னா அடுத்தடுத்த நாட்களில் இறப்பினுடைய விகிதம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 90,000 விவசாயிகள் நிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு, விவசாய குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் வெளியாகிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் வந்து எல்நினோ அப்படிங்கிறாங்க, அதாவது இயற்கை பேரிடர் அப்படிங்கிறாங்க. ஒரு இடத்துல பெய்யக்கூடிய மழை வேறொரு இடத்துல பெய்கிறதுனுடைய விளைவு இப்படி ஒரு மோசமான ஒரு நிகழ்வுகள் ஏற்படுவதற்கு காரணமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு. துபாய், அதற்கு பிறகு சைனா, அதற்கு பிறகு ஓமன், இந்த நாடுகளை எல்லாம் தொடர்ந்து இப்போது கென்யாவும் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இயற்கையினுடைய சமநிலைங்கிறது கெட்டுப்போச்சு அப்படிங்கிறதும், விலங்குகளுக்கு தெரிஞ்ச விஷயங்களும் பறவைகளுக்கு தெரிஞ்ச விஷயங்களும் நம்மக்கிட்ட கற்றுக்கிட்டதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு, ஆனால் அதையும் கொன்று குவித்து காடுகளெல்லாம் அழிச்சிட்டோம், எல்லாமே நிலங்களாகிடுச்சு, இந்த நிலங்களை வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா வீடுகளாக கட்டிட்டோம், இயற்கையினுடைய சமநிலை பாதிக்கப்பட்டதனுடைய விளைவு தான் வெப்ப அலை பயங்கரமாக அடிக்குது. நம்ம ஊரில் வெப்பத்தை நீங்கள் உணர்ந்துக்கிட்டு தான் இருப்பீங்க. காரணம் என்னென்னா ஒரு மரம் கூட கிடையாது, ஒதுங்கிறதுக்கு கூட இடம் இல்லைங்கிறத நீங்கள் யோசிக்கும் போது தானே தெரியுது இங்கே பெரிய அளவிலான வெப்ப அலைங்கிறது உருவாகியிருக்கு. தரையிலேயே ஆம்லெட்டு போட்டு சாப்பிடக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாயிட்டு இருக்கல இந்தியாவில், அப்படி போயிட்டு இருக்கு நிலைமை.
துபாயில் கொடிய வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டவங்க ஒரு புறம், ஆனால் அந்த இடத்துல பொருட்கள் அதிகமான அளவில் வளர்ந்து இயற்கையினுடைய அந்த ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயத்திலையும், பூபாலத்திற்கிடையே புதிய விடியல் அப்படிங்கிற வார்த்தைகளுக்கு எடுத்துக்காட்டாக துபாயினுடைய அந்த புல்வெளிகளையும் அதை மேயக்கூடிய ஒட்டகங்களுடைய காட்சிகளும் அழகாக தெரியுது. இதெல்லாம் தாண்டி தான்சானியா அப்படிங்கிற கண்ட்ரி, அதில் வந்து பெரிய அளவிலான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதையும் நம்ம பார்த்தோம். இது எல்லாத்தையும் கடந்து வந்து ஹிமாச்சல் பிரதேசத்தில், நம்ம ஊரில் ஹிமாச்சல் பிரதேசத்தில் மீன் ஒன்று மலை உச்சியிலேயே வந்து கருவாடாக மாறி இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிஞ்சுது. ஸோ இப்படி வெப்ப அலைங்கிறது மலை முகடுகள்லையும் அதிக அளவில் இருக்குது அப்படிங்கிறாங்க. நம்ம ஊரில் ஒடிசா அப்படிங்கிற ஒரு மாநிலம் எலெக்ஷன்லாம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு, இப்படிப்பட்ட நிலையெல்லாம் அங்கே பெரிய புயல் ஒன்று தாக்கியிருக்கு, மலையோடு அடிச்சுட்டு போகக்கூடிய காட்சிகளை பார்த்துட்டு வாங்க. இயற்கை பேரழிவால் கடல் உள்வாங்குது. கடல் உள்வாங்கினதற்கு பிறகு சுனாமி மாதிரி அது பெரிய அளவிலான ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்மளால் நம்பப்படுது. அதற்கு பேர் தான் ஆழி பேரலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்டங்கள் பிரிஞ்சு அந்த தட்டுகள் எல்லாம் ஒன்று ஒன்று உரசி, டெக்டானிக் தட்டுகள்லாம் ஒன்று ஒன்று உரசி பெரிய அளவிலான மாற்றத்தை உருவாக்கும்னு நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம். இதெல்லாம் கடந்து இப்போ நீங்கள் பார்க்க போகிற காட்சி அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமானது. என்ன அப்படின்னா, ஒரு கடல் இருக்குது, கடலுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கடல் உள்வாங்குது. உள்வாங்கின இடத்துக்குள்ளே மக்கள் வந்து டயர்களை போட்டு விளையாடி அது அப்படியே கொப்பளிச்சு சுனாமி, குட்டி சுனாமி மாதிரி வந்து அப்படியே வெளியில் வந்து தூக்கி போடுது. இப்படிப்பட்ட காட்சிகள்லாம் அலங்கிருது. அதுக்குள்ளே மனுஷன் விழுந்தா என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். சீனாவில் 270 மில்லியன் மக்கள் ஆபத்தில் இருக்காங்க அப்படின்னும், 45% மக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட போகிறாங்க இந்த வெப்ப அலை மற்றும் இயற்கையினுடைய சமநிலை பாதிக்கப்பட்டதுனால, எல்நினோ அப்படிங்கிற பிரச்சனையினாலையும். அது மட்டும் கிடையாது, வருடத்துக்கு ஆண்டுக்கு 3 மில்லிமீட்டர் அளவிற்கு கடல் உள்வாங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும், இந்த நிலப்பரப்பு வந்து நகரங்கள் வந்து பூமிக்குள்ளே புதஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஆச்சரியமான தகவல்களெல்லாம் வெதர் ரிப்போர்ட் இன்டர்நேஷ்னல் லெவலில் வெளியிடக்கூடிய விஞ்ஞானிகள் கணிச்சிருக்காங்க. தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய மில்லிமீட்டர் அப்படிங்கிறது ரொம்ப சின்ன அளவாக தான் தெரியும், ஆனால் ஆண்டுக்கு 3.3 மில்லிமீட்டர் அப்படிங்கும் போது உலகத்திலேயே மிகப்பெரிய அளவிலான கண்டங்களுடைய இடமாற்றமும், சைனாங்கிற கண்ட்ரியே கிட்டத்தட்ட அழியக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது அப்படிங்கிறாங்க. அது தொடர்பான வீடியோ நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம், இந்த டேம்களுடைய பிரச்சனைகள் அப்படின்னு. அதிகமான அளவில் அணை கட்டுவதால் சைனா வந்து இப்படி நகரங்கள் எல்லாமே மூழ்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஆய்வு கட்டுரைகளையும் விஞ்ஞானிகள் வெளியிட்டிருக்காங்க. ஆஸ்திரேலியாவில் கரை ஒதுங்கி இருக்கக்கூடிய திமிங்கிலங்கள், இது வந்து ரொம்ப அரிய வகையிலான திமிங்கிலங்கள், இது வந்து ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. செம்மறியாட்டு கூட்டம் மாதிரி ஒன்று போச்சு அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி அப்படியே எல்லாம் போகும். மொத போகிற செம்மறியாடு மலையிலேருந்து குதிச்சிச்சு அப்படின்னா பின்னாடி இருக்கக்கூடிய செம்மறியாடுகளும் அப்படியே கீழே குதிச்சு செத்து போயிடும். இதே மாதிரி தான் இந்த வகையான அரிய வகை திமிங்கிலங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படியோ பாதை மாதிரி முதல்ல வந்த திமிங்கிலங்கள் கரை ஒதுங்கியிருக்கு, அதை பார்த்து மற்ற திமிங்கிலங்களும் கரை ஒதுங்கிருச்சு. கரையில் ஒதுங்கினதுக்கு நிறையா வந்து அடிபட்டிருக்கு அதுகளுக்கு, அதனால் வந்து 26க்கும் மேற்பட்ட திமிங்கிலங்கள் இறந்து போச்சு. மீதி இருக்கக்கூடிய திமிங்கிலங்கள் எல்லாத்தையுமே ஒரு பெரிய படகுல வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய கடல் வாழ் உயிரினங்களுடைய ஆராய்ச்சியாளர்களும் சரி ஆய்வாளர்களும், அங்கே இருக்கக்கூடிய கடலை நேசிக்கக்கூடிய மக்களும் வந்து போட் எடுத்து அதை ஆழ்கடலில் கொண்டு போய் அந்த திமிங்கிலங்களை விடக்கூடிய காட்சிகள் அரங்கேறியிருக்கு. இப்படி கடலில்
நிலத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது நிலத்தில் வாழக்கூடிய மக்களுக்கும் பெரிய அளவில் பிரச்சனை, கடலுக்குள்ளே வாழக்கூடிய உயிரினங்களுக்கும் பெரிய அளவிலான பிரச்சனை. இது இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது தொழிற்சாலைகள் அதிகமான அளவில் உருவாகி இருக்கிறது. அது மட்டும் கிடையாது, நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் கழிவுகள், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ரீஜென்ரேஷன் அப்படிம்பாங்க, ஒரு பொருளிலிருந்து இன்னொரு பொருளுக்கு உருமாற்றம் அப்படிங்கிறது, அது இயற்கையாக நடக்கக்கூடிய விடயங்களை தாண்டி செயற்கையாக நாம் திணிக்கக்கூடிய விஷயங்கள், மனிதனுடைய கண்டுபிடிப்புகளே அவனுக்கு ஆபத்தாக போய் முடிகிறது. வெப்ப அலைங்கிறது ஜாஸ்தி ஆயிடுச்சு, ஹீட் வேவ் அதிகமானதுனால தொடர்ச்சியாக வரக்கூடிய பிரச்சனைகளையும் நம்ம எதிர்கொண்டிருக்கிறோம். அளவுக்கு அதிகமான மழையளவும் அளவுக்கு அதிகமான வெயிலும் இப்போ நமக்கு பெரிய அளவிலான பிரச்சனையாக மாறி இருக்கிறது. இது இந்தியாவில் மட்டும் கிடையாது, சீனா, தைவான், அதற்கு பிறகு வந்து ஓமன், ஆப்பிரிக்காவினுடைய சில நாடுகள், மேற்கு சைடில் மேற்கு அமெரிக்காவினுடைய பகுதிகளில், லத்தீன் அமெரிக்க நாடுகள் உள்ளிட்ட எல்லா இடங்கள்லையுமே பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக சைனா உள்ளிட்ட நாடுகளும் இதனால் வந்து பெரிய அளவில் சீரழிஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இயற்கையை மிஞ்சிய சக்தி எதுவும் இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயம். அதிலிருந்து மனிதன் பிழைத்து கொள்ள வேண்டுமானால் குறைந்தபட்சம் ஒரு மரத்தையாவது நட்டுவிட்டு வாழ்க்கையை முடித்து கொள்ளலாம். அதுதான் அடுத்த ஜென்ரேஷன் வாழ்வதற்கு தேவையான வழிவகைகளை செய்து கொடுக்கும். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி உறவுகளே, வணக்கம்.